அனைவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம். விநாயகனே உனி திருப்பவனே விலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 ஆவணி மாதம் 31ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல பிற்பகல் 1:21 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் ரோகிணி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார். அப்போது சித்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது சித்திரை சுவாதி அப்படிங்கிற இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா சும்மாவே ஐ திங்க் ஜாஸ்தி இருக்கும். தலை பாரம், தலை கணம், தலைவலி, ஒற்றை தலைவலி, தலை சுத்தல், தலை சம்பந்தப்பட்ட உபாதைகள், தலை நடிகர் சம்பந்தப்பட்டதில்ல, தலை சம்பந்தப்பட்ட உபாதைகள், தொந்தரவுகள், அப்புறம் அந்த மாத்திரை, பேராசிட்டமால், டோலோ 650, சேரிடான், அனாசின், நோவாஜின், அந்த மாதிரி ஏதாவது இந்த தலைவலிக்கான ஒரு மார்க்கத்தை தேடி நிற்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது சுவாதி சித்திரைங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன், இதற்கு பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடி பார் இவர் வந்து கண்டிஷன் வைக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடலாம். சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். நம்ம நேயர்கள் யாராவது சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நரசிம்மருடைய அஷ்டோத்திரம், நரசிம்மரனுடைய படம், எப்படி தலைவேறு சிம்ம உடல், சிங்கத்தலை மனித உடல், நரசிம்மம், நரம் தளர்ந்த சிம்மம். இப்போ தலை மாறி இருக்குல்ல, இதை நம்ம ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம்ல. அப்போ நமக்கு அந்த டென்ஷனோ, இந்த தலைவலியோ, இந்த அவஸ்தையோ, தலை பாரமோ இருக்காது அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்ல முடியும். இப்படி சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துலையும் ரோகிணி நட்சத்திரத்துலையும் சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும்? மேஷராசியை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, பொருளாதார ஆதாயங்கள், குடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். மன நிறைவு, பண நிறைவு, திடீர் தன ஆதாயங்கள், தன வரவுகள், புதிய பொருளாதார கோட்பாடுகள், கொள்கைகள், வட்டி விகிதத்தினுடைய ஒரு சந்தோஷமான நிலை. இந்த மணி அப்படிங்கிற விஷயத்த, மணி 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 இந்த விஷயத்த நினைத்து சந்தோஷம் கொள்வதற்கான அமைப்பு நிச்சயமாக மேஷராசினருக்காக உண்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஒரு முனைப்பு, வேகம், இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். இவ்வளோ கெட்டப் போட்ட அவங்க அந்த மண்டை மேலே இருந்த அந்த கொண்டையை மட்டும் மறந்துடுவாங்க. ஞாபக மருதி, கொஞ்சம் தலை சுற்றல், 1-3 தடவை ஒரு காரியத்தை அலைஞ்சு திரிஞ்சு முயற்சி செஞ்சு முடிப்பதற்கான சாத்தியம் அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகள்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வாத விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், மன சஞ்சலத்திற்குரிய கொஞ்சம் சண்டைகள், இதெல்லாம் வருவதற்கான அமைப்புங்கிறது இருக்கும்னு சொல்லிடலாம். உணவு கொஞ்சம் அதிருப்தியான முறையிலேயே ரிஷபராசினருக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் நம்பிக்கை, நாணயம், கைராசி பலிச்சிடும். மனதில் ஒரு புத்துணர்வு, ஒரு புது உணர்வு, வெற்றி பெறுவதற்கான ஒரு அடையாளம், இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு யாரும் நல்ல திசையிலேயே, எனக்கு யாரும் நல்ல திசையிலேங்கிற கேள்வியை மிதுனராசி நேயர்கள் கேட்கக்கூடாது. ஈ எறும்புக்கும் படியளக்கிற ஈசன் உங்களுக்கும் படியளப்பார் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கையில் பெருமிதம், எதிரிகளும் பாராட்டும் வண்ணம் இன்னைக்கு செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கும், மனமும் அலையும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய சபையில் உங்கள் பேச்சை கேட்கறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகள், அறிவுரைகள், வலியுறுத்தல், வழிகாட்டுதல்கள், நீங்கள் சொல்கிற பாதையில் அடுத்தடுத்த அடிகள் எடுத்து வைப்பதற்கான சாதிய கூறுகள், ஒரு ஹையரார்கி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி போக வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும்.
நண்பர்கள்ட்டந்த அழைப்பிதழ்கள், குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், கேளிக்கை வாடிக்கை விருந்தில் மனம் லயிப்பதற்கான அமைப்புங்கிறதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு மட்டும்தான், நான் தான், என்னால் பாத்தியா அப்படின்லாம் சொல்லிட்டா நிச்சயமாக மாடிக்க போகிறது கடகராசி நேர்களாக தான் இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கணுங்கிறதுக்காகவே நிறைய செயல்கள் செய்வாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்து ஒரு வார்த்தையாவது சொல்லுங்களேன், ஒரு வார்த்தையாவது திருவார்த்தையாக நல்ல வார்த்தையாக சொல்லுங்களேன் அப்படின்னு சுற்றி சுற்றி வருவாங்க. எனக்கு இவர் நல்லது செய்வாரா, இவர் நல்லது செய்வாரா, இவர் மூலமாக நடக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்காம வருவதை எதிர்கொள்ளடாங்கிற கிருஷ்ணர் பரமாத்மா சொன்ன வார்த்தையை தான் நான் உங்களுக்காக சொல்வேன். சிம்மராசி நேயர்களே, வருவதை எதிர்கொள்ளுங்கள், இன்றைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள்ட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டு மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொண்டாலே நிறைய மேன்மை அப்படிங்கிறது இன்றைக்காக கிடச்சிடும். யார்கிட்டையாவது கொஞ்சம் வம்பு வழக்கு இதெல்லாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் கிடைச்சிடும். பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள், எல்லா தெய்வங்களினுடைய திருவிழாக்கள், விசேஷங்கள், கொஞ்சம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய விஷயங்கள், அதற்கான விரயம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஸ்டேஜு, மியூசிக்கு, லைட்டு இதெல்லாம் போடணும்ல, இதற்கான செலவு அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் சிவி சிங்காரித்து ஒரு அலங்கார பொருளாக வைக்க வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். நிறைய கூட்டம் நிறைந்த இடத்துல உங்களுக்கான பிரத்யேகத்துவம், உங்களுக்கான சிறப்பு வழி, உங்களுக்கான சிறப்பு அழைப்பிதழ்கள், சிறப்பு சந்திப்புகள், பெரிய மனிதர்களினுடைய அறிமுகங்கள், போதனைகள் இதெல்லாம் கிடைப்பதற்கான சாத்தியம் ரொம்பவே உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதில் சஞ்சலம், மனதை இறுக்கமாக போட்டு கட்டி வைக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுடணும், ஃப்ரீயாக விடு, ஃப்ரீயாக விடு மாமே அப்படிங்கிற மாதிரி, அட போடப்பா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ, எங்கே போய் வைக்க போகுதோ, ஆ இது எப்படி போகுமோ, ஆ அது எப்படி வருமோ, இது எப்படி சொல்லலாம், இது எப்படி செய்யலாம், இது எப்படி வைக்கலாம்னா, அப்புறம் தலைவலி, அலைச்சல், டென்ஷன், படபடப்பு, தலைபாரம், தூக்கமின்மை, இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய வந்துடும். அப்புறம் மருந்து, மாத்திரை, சர்ச்சைகள், இதற்கான செலவினங்கள், இதற்கான கன்சல்டிங், இதெல்லாம் கொஞ்சம் தலை சுத்தக்கூடிய விஷயமாகவே துலாம் ராசினருக்காக வந்துடும். தலை, அதனால தான் தலை இல்லாத தெய்வம் நரசிம்மர். நரசிம்மரனுடைய வழிபாடு இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்கு மேன்மை தரும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் நல்ல ஒரு புரிதல், விட்டு கொடுத்து போக வேண்டியான விஷயங்கள், பொருளாதாரத்தில் இணைந்த கைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கைகள் ரெண்டையும் இணைத்து ஒரு புது கூட்டணி, இது கொள்கைக்கான கூட்டணி அல்ல, தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி இப்போ மட்டும்தான் நாங்கள் ஒத்துப்போவோம் அப்படின்னு வளம் வர வேண்டிய அமைப்பு. சீட்டுத்தொகை, வட்டித்தொகை, வாடகை தொகை, பணவீக்கம், பொருளாதார கோட்பாடுகள் இதெல்லாம் மனதிற்கு இதம் தர விஷயம் அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு இன்றைய நாளை பார்த்தால் ருச்சிகராசி நேயர்களுக்கு மேன்மைங்கிறது நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அழையா விருந்தாளி, திடீர் தனவரவுகள், அதே மாதிரி திடீர் ஏற்பாடு, திடீர் சந்திப்பு, சடனாக திடீர்னு ஒரு சமாச்சாரத்தை பற்றி சபையில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம், மனோநலத்தில் நல்ல சிந்தனை, நல்ல புரிதலுக்கு உண்டான விஷயங்கள், நல்ல தெரிதலுக்கு உண்டான ஒரு ஒரு அறிமுக கோட்பாடுகள், கொஞ்சம் முன்னேறி போக வேண்டிய விஷயங்கள், வாழ்க்கையில் திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த பிளானிங்கான டயத்தை டெஃபினட்டாக இன்றைக்கி தனுசு ராசி நேயர்கள் எடுத்துக்கிறதுக்கான அமைப்புங்கிறது ரொம்ப சாத்தியமாகவே உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேரில் பொறுத்த எண்ணி துணிக கருமம், ஒரு காரியத்தை துணிஞ்சு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பற்றி யோசிக்கவே கூடாது, அப்படி யோசிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதற்கு இன்னொரு விதத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்ன வச்ச காலை பின்ன வைக்கக்கூடாது, நாணயத்தை காப்பாற்றிடுவீங்க, நம்பிக்கை கைராசி இதெல்லாமே பழிச்சிடும், சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய வீசிடும், வீரம், தைரியம், முன்களம், பராக்கிரமம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தயக்குடை நட்பு மட்டும் கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாரித்தனத்தோடு நின்று போயிடும், ஆ இதெல்லாம் நான் செலவு பண்ணிட்டா என்ன வருது அப்படின்னா, அப்புறம் இருமல், சளி, வீசிங், மூச்சுத்திணறல் இது போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து போகும். சரியான முறையில் சரியான மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துட்டா மேன்மைங்கிறது உண்டு. செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது மகர ராசி நேயர்களுக்கு கூடவே கூடாது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வானலாவிய புகழ் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு, அதை நீங்கள் தான் போய் எடுத்துக்கணும். என் குடும்பம், என் குழந்தை, என் மனைவின்னு சொல்லிட்டா அப்புறம் மாமா, மச்சான், மைத்துனன், சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி இதெல்லாம் யார் சேர்ப்பா? எந்தளவுக்கு பறந்து விரிந்த மனப்பான்மையுடன் இந்த உலகத்தை பார்க்குறீங்களோ
அந்த பறந்து விரிந்த மனோபான்மையோட இந்த உலகமும் உறவுகளும் உங்களை ஏற்றுக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்ல விஷயம். அன்பு, அரவணைப்பு, ஆசை இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தால் கும்பராசினர் வாழ்க்கை இன்றைக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆத்திரம், அழுகை, பழி வாங்கணும், இவங்க எனக்கு அந்த இதை செய்யலை, அதை செய்யலை, அதை பண்ணல, இதை பண்ணல அப்படின்லாம் குறை பேசிகிட்டு இருந்தோம்னா மொத்த உலகமும் நம்மளை குறை பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துடும். இதை கும்பராசினரை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். புது முயற்சிகள், புது சந்திப்புகள், புது அறிமுகங்கள், கடைசி நிமிஷத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் எதிர்பார்த்தபடி டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் அதுக்குள்ளே அந்த டென்ஷன் ஆகிற விஷயம் அந்த டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகுதுன்னா 5:00 போட்டால் 3 மணிக்கு 1 தடவை, 3:30 1 தடவை, 4 மணிக்கு 1 தடவை, 4:30 1 தடவை, ஏன் அந்த செக்கப்பு 5 மணிக்கு ஒருவடியாக பார்த்துக்க வேண்டியது தானே? இல்லை முன்னாடி வந்துருச்சுன்னா இந்த எதிர்பார்ப்பை மட்டும் தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை எதிர்பார்த்தால் எப்படி, இந்த எதிர்பார்ப்பை தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை எதிர்பார்த்தால் மீனராசினர் வாழ்க்கையில் உடல் நலத்துலையும் சரி, மனோநலத்துலேயும் சரி, அவருடைய பொருளாதாரத்திலையும் சரி உயர்வு அப்படிங்கிறது அவர்களுக்காக உண்டு. சமுதாயத்தில் பெரிய மனிதருங்கிற அந்தஸ்து, நல்ல சிறப்பானது ஒரு இடம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கனானுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவண்ணாமலையில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். NATOSPECIAL.COM அனைவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கோங்க. NATOSPECIAL.COM சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.